நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை முன்குறித்து வைத்திருக்கின்றார். காலங்களை முன்னறிந்த தேவன் அனைத்து திட்டத்தையும் முதலிலேயே ஆயத்தப்படுத்தி விடுகின்றார். நாம் நம்முடைய இன்றையை குறித்து மட்டும்தான் கவலைப்படுகின்றோம், ஆனால் அவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவனமுடன் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய திட்டங்களை நம்மிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்கின்றார். அபிரஹாமையும் ஈசாக்கையும் அந்த மலையிலே ஏறி வர செய்கின்றார். விசுவாசத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் வருகின்றனர். எனவே மறுபக்கத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். நம்முடைய கடின பாதையிலே நாம் நடந்து வருகின்ற பொழுதிலே நமக்கே தெரியாமல் நம்முடைய ஆசீர்வாதங்களும் முன்வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் நடத்துவார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோனா நினிவேக்கு செல்ல மறுத்த பொழுது தார்ஷீஸ்க்கு செல்ல ஆயத்தப்படுத்தி சென்று கொண்டிருக்கையிலே கடலிலே தூக்கி எறியப்படுகின்றார். எங்கோ தெரிந்து கொண்டிருந்த அந்த திமிங்கலத்தை வாயை பிளக்க செய்து விழுங்க செய்து நினிவேயிலே கொண்டு கக்க செய்கின்றார். அதனால் நாம் திசை மாறி எங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் நம்மை லட்சிய கரைக்கு மிக நேர்த்தியாக அழகாக கொண்டு சேர்க்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் மாராவின் கசந்த நீரை குறித்து மோசையிடம் கூறிய பொழுது இதற்கு முன்னதாகவே அதன் அருகிலே ஒரு நெல்லி மரத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கின்றார். அதை அந்த மாராவின் நீரில் இடும் பொழுது அந்த கசந்த நீர் மதுரமாக மாறி தாகத்தை தீர்க்கின்றது. எனவே அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் முன்குறித்து வைத்திருக்கின்றார். நமக்காக தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் காக்கின்றார். நம்முடைய அதிர்ஷ்டமோ நம்முடைய அறிவோ ஆற்றலோ கிடையாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாவாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே என்பதை நாம் உறுதியுடன் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பாதைகளை அவர் உறுதி செய்கின்றார். நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. காகத்தை கொண்டு கேரித்து ஆற்றிலே போஷிக்கின்ற தேவன், யோசபாத்து விதவையை கொண்டு போஷிக்கின்ற தேவன், கடலிலே விழுந்தாலும் கரைக்கு கொண்டு சேர்க்கின்ற தேவன், மலையின் மறுபக்கத்திலே ஆசீர்வாதங்களை வர செய்து நம்மை நிறைவுபடுத்துகின்ற தேவன் ஒருபோதும் நம்மையும் கைவிடுவதில்லை. அவர் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தீங்குக்கு நீங்களாக்கி நம்மை இரட்சிப்பார். எனவே விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் உறுதியுடன் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.